ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டிறுதி தேர்வு ஆல் பாஸ் சற்று முன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பலேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்குறது முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து பார்த்தினா சோஷியல் சயின்ஸு சயின்ஸ் எக்ஸாமினிஷன் வந்து பார்த்தினா நடத்தப்பட இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தினா ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைவரும் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க கல்வித்துறை ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிக்கையை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தினா அந்த படிவம் பெருநர் மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட கல்வியலுள்ள பொருள் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பிற்கான முழாண்டு தேர்வு தேர்ச்சி அறிக்கை ஒப்புதல் வேண்டி பணியுடன் அனுப்புதல் பள்ளியில் இது பார்த்திங்கன்னா போன அகாடமிக் கேர் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வகுப்பிற்கான ஆண்டிறு தேர்வின் தேர்ச்சி அறிக்கை தங்களின் ஒப்புதல் வேண்டி இத்துடன் இணைத்து தங்களுக்கு பணியுடன் அனுப்பப்படுகிறது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்மானங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றியிருப்பாங்க அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன்றாம் பருவம் முள்ளாண்டு தேர்வு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறிலிருந்து ஒன்பதாம் வகுப்புகளுக்கு கீழ்கண்ட தேர்ச்சி விதிகளின்படி தேர்ச்சி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆறிலிருந்து எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் அனைவரும் கல்வி உரிமை சட்டம் இதில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து விதி பிரிவு நாலு ஐந்திற்கு மேல் வகுப்பிற்கு தேர்ச்சி பெற தகுதியுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏப்ரல் போன வருஷம் நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி வந்து பாஸ் வந்து கொடுக்கணும் ஒன்பதாம் வகுப்பு முல்லாண்டு தேர்வில் ஒரு மாணவன் அல்லது மாணவி வகுப்பிற்கு செல்ல ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருபத்தஞ்சி மதிப்பெண் நூற்றுக்கு பெற்றிருக்க வேண்டும் உடற்கல்வி பாட மதிப்பெண்கள் சேர்த்து மொத்த மதிப்பெண் நூற்றம்பதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் மேலும் ஆண்டிறுதி தேர்வில் ஒரு பாடமோ அல்லது அனைத்து தேர்வுகளுமோ வருகை தராமல் இருந்தால் தக்க மருத்துவச் சான்று கொடுக்கப்பட்டு பின்னா மாணவன் மாணவி காலாண்டு அரையாண்டு மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என ஆசிரியர் குழுவில் முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவிகள் மொத்த வருகை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு சதவீதம் குறையாமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் தான் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி நைன்த்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க எந்தெந்த மார்க்னால் காலாண்டு அரையாண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி அந்த பாஸ் வந்து பார்த்தோன்னா போடுவாங்க இதில் நைன்த்தில் சரியாக வந்து படிக்க தெரியாதவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஆகிய நைன்த்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷம் வந்து பார்த்தோன்னா படிக்க சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்தினா உங்களுக்கான அந்த தேர்ச்சி மதிப்பெண் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் சோஷியல் எக்ஸாமன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டிஸ்ட்ரிக் வைஸ்ஸை ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ தான் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்வி முறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பைக்கான பிரஸ் பண்ணி ஆளுநீங்க ஸோ உடனுக்குடன் கூட அப்படி இருந்து மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க்யூ